students, today learn about 5th standard science lesson 1 organ systems. அதுல first one digestive system, respiratory system. அத பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரிங்களா? First introduction கொடுத்திருக்காங்க. We get energy for our daily activities from the food we eat. How is the food broken down into similar forms? It is through the process called digestion. After we eat the food, waste products are removed from the body. The process involved in this is called excretion. We need oxygen to survive. Our body gets oxygen through the process called respiration. These processes are carried out by different organs in our body. Different organs together form an organ system. In this lesson, we will study about different organ systems in our body and their functions. அதாவது இந்த அறிமுகத்துல என்ன சொல்லிருக்குன்னா, நாம சாப்பிடுற உணவு நம்மளுக்கு ஆற்றலா மாற்றம் அடையுது. சரிங்களா? அது எப்படி நம்மளுக்கு ஆற்றலா மாற்றம் அடையுது அப்படின்னா, டைஜஷன்னா செரிமானம். செரிமானம் அப்படிங்கிற செயல்முறையின் மூலமா நம்மளுக்கு உணவானது ஆற்றலா மாற்றம் அடையுது. அப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்மளுக்குள்ள வேஸ்ட் பொருட்கள், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், உணவுப் பொருட்கள் ரிமூவ் ஃப்ரம் த பாடி, கழிவுப் பொருட்களாக வெளியேற்றுது. வெளியேற்றம் எக்ஸ்கிரியேஷனா வெளியேற்றம். சரிங்களா? கழிவுப் பொருட்களாக வெளியேற்றம் அடையுது. அப்புறம் நம்ம உயிர் வாழணும்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் வாயு தேவை. சரிங்களா? நம்ம உடலுக்கு அதுதான் ரெஸ்பிரேஷன், சுவாசம் அப்படிங்கிற செயல்முறையின் மூலமா நம்ம உடலானது அந்த ஆக்சிஜன் வாயுவை பெறுது. தீஸ் ப்ராசஸ் ஆர் கேரிட் அவுட் பை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி. இப்படி பல்வேறு உறுப்புகள் நம்ம உடம்புல செயல்படுது. அந்த பல்வேறு உறுப்புகள்லாம் சேர்ந்து தான் உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது. இந்த பாடத்தில் நாம் அந்த உறுப்பு மண்டலங்கள் அதனோட பணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதில் இருக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். The food we eat consists of complex compounds like carbohydrates, proteins and fats. They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. These similar molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. The digestive system can be divided into two, digestive tract, digestive glands. அதாவது நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, ப்ரோட்டீன்ஸ் புரதச்சத்து, ஃபேட்ஸ் கொழுப்புச்சத்து, இதெல்லாமே அடங்கியிருக்கும். அது இந்த செரிமானம் அப்படிங்கிற செயல்முறை மூலமாக எளிய மூலக்கூறுகளாக மாற்றி நம்மளுக்கு குளுக்கோட்ஸாகவும், அமினோ ஆசிட்ஸ்னால் அமிலோ அமிலங்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலங்கள், கிளிசராலும் நம்மளுக்கு அது மாற்றம் அடையுது. சரிங்களா? இந்த இதுக்கு பேர், செயல்முறை பேர் தான் செரிமானம் அப்படிங்கிற செயல்முறை மூலமாக உணவானது நம்மளுக்கு கூழ் போல் ஆகி செரித்து நம்மளுக்கு சத்துக்களாக கிடைக்குது. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் ட்ராக், டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ் ட்ராக்னா செரிமான பாதை, டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னா செரிமான சுரப்பி. ஃபஸ்ட்டு அது டைஜஸ்டிவ் ட்ராக், அலிமெண்டரி கேனல், உணவு குழல். அதை பற்றி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இட் இஸ் எ காயில்டு மஸ்குலர் டியூப் எக்ஸெண்டிங் ஃப்ரம் த மவுத் டு த ஆனஸ். It is about 6 to 9 meters long and consists of many specialized divisions. They are sequentially arranged as mouth, fungal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus. அதாவது காயில்டு மஸ்குலர், இந்த செரிமான பாதை வந்து ஒரு சுருண்ட தசையாலான ஒரு அமைப்பாக இருக்குது. அது எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து முடியுதுன்னா, வாய் மவுத்துலேருந்து ஆரம்பித்து ஆனஸ் மலக்குடல் வரை, மலை வாய் வரையாக முடியுது. அது 6 to 9 மீட்டர்ஸ் உயரம் அந்த நீளமுடையதாக இருக்குது. அது சிறப்பு பிரிவுகளை உடையதாக இருக்குது. அது என்னதுலானா மவுத் வாய், ஃபங்கல் கேவிட்டி வாய்க்குழி, ஃபேரனைக்ஸ் தொண்டை, இஸ்கோஃபோகஸ் உணவுக்குழாய், ஸ்டொமக் வயிறு, ஸ்மால் இன்டஸ்டைன் சிறுகுடல், லார்ஜ் இன்டஸ்டைன் பெருங்குடல், ரெக்டம் மலக்குடல்,
ஆனஸ் மலவாய் சரிங்களா இந்த படிநிலைகள் மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க இதையும் எல்லாரும் ரீட் பண்ணிக்கிடுங்க ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் நம்மளோட இந்த செரிமான பாதையில உள்ள பார்ட்ஸ் எல்லாமே எல்லாம் கொடுத்திருக்கு அதையும் உங்களுக்கு நான் விளக்குறேன் ஃபர்ஸ்ட் பேட்ரியாட்டிக் கிளாட் அப்படினா மேலெண்ணெய் சுரப்பி நம்ம வாயில மூணு விதமான உமிழ்நீர் சுரக்குது அதுல பேட்ரியாட்டிக் கிளாட்னா மேலெண்ணெய் சுரப்பி சப்லிங்குவல் கிளாட்னா நாவடி சுரப்பி நாக்குக்கு கீழே உள்ள சுரக்கிறது சப் மாண்டிபுலர் கிளாட்னா கீழ்தாடை சுரப்பி நம்ம பற்களுக்கு கீழே உள்ள சுரப்பி அடுத்து ஈசோஃபகஸ் அப்படினா உணவு குழாய் ஸ்ப்ளின் அப்படினா இந்த பிரவுன் கலர்ல இருக்கு மண்ணீரல் அப்புறம் இந்த ரெட் கலர்ல இருக்கு ரிவர் லிவர் கல்லீரல் கால் பிளாடர் அப்படினா இந்த கிரீன் கலர்ல இருக்கு பித்தப்பை அப்புறம் டியோடினம் அந்த ஸ்டொமக்கு கீழே இருக்கு முன் சிறுகுடல் சரிங்களா அடுத்து பேன்க்ரியாஸ் இந்த இருக்கு பாருங்க அது வந்து கணையம் அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த பின்னல் மாதிரி கொடுத்திருக்காங்களா இதுதான் பெருங்குடல் அப்புறம் உள்ள வளைவளைவா கொடுத்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் ரெக்டம் மலக்குடல் ஆனஸ் மலவாய் சரிங்களா அடுத்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ் த்ரீ இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அசோசியேட்டட் வித் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஆர் சலிவரி கிளான்ஸ் அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி பேன்க்ரியாஸ் கணையம் லிவர் கல்லீரல் சரிங்களா சலிவரி கிளான்ஸ் சீக்ரெட் சலைவா விச் மாய்ஸ்டன்ஸ் ஃபுட் சலைவா கன்சிஸ்ட் என்சைம்ஸ் which break down complex molecules into simpler molecules pancreas produce pancreatic juice which contains digestive enzymes for digesting fats proteins and carbohydrates liver produces pile for the digestion of fat அதாவது salivary glands ல உமிழ்நீர் சுரக்குது அந்த உமிழ்நீர் saliva அப்படிங்கிறது உமிழ்நீர் salivary glands ல உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீரானது நம்ம உணவை வந்து ஃபர்ஸ்ட் ஈரப்பதமுடையதா ஆக்குது அதுக்கு பிறகு அதுல உள்ள நொதிகள் எல்லாமே அதுல மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சத்துக்களா கிடைக்குது அது எளிய மூல சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளை ஃபர்ஸ்ட் உடைக்குது சரிங்களா பேன்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னா நம்மளுக்கு கணையத்திலிருந்து கணைய நீர் சுரக்குது அது எதை செரிமானம் அடைய செய்யுது அதுல உள்ள நொதிகள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட்டு புரதம் கொழுப்புகளை அது செரிமானத்துக்கு நம்மளுக்கு அது சுரக்குது லிவர் ப்ரொடியூஸ் பைல் அப்படின்னா கல்லீரலில் பித்த நீர் சுரக்குது அது கொழுப்புகளை செரிமானம் அடைய செய்யுது சரிங்களா அடுத்து டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா தேர் ஆர் சம் ஆர்கனைம்ஸ் விச் லிவ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ் அதாவது சில உயிரினங்கள் செரிமான பாதையில் உயிர் வாழுது ஃபார் எக்ஸாம்பிள் டேப்வார்ம் லிவ்ஸ் இன் த ஹியூமன் இன்டெஸ்டைன் அதாவது தட்டை புழுக்கள் சொல்லணும் இல்லையா அந்த தட்டை புழுக்கள் நம்மளோட சிறுகுடல்ல உயிர் வாழுது அடுத்து டூ யூ நோ இன்னொன்று உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒன்று இருக்கு இந்த த்ரீ பேர்ஸ் ஆஃப் சலிவரி கிளான்ஸ் பேட்ரியாட்டிக் சப்லிங்குவல் அண்ட் சப் மாண்டிபுலர் கிளாண்ட் சீக்ரெட் அப்ராக்சிமேட்லி 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் சலைவா எவ்வரிடே இந்த மூன்று உமிழ்நீர் சுரப்பிகள் இந்த மேலே சொன்னோம் இல்லையா அதாவது மேலெண்ணெய் சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி அந்த மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகளை சேர்ந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் 1.5 லிட்டர்ஸ் உமிழ்நீரை சுரக்குது சரிங்களா அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூஸ் அதாவது சுவாச மண்டலமானது நம்ம உடம்புல திசுக்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுது தேர் ஆர் த்ரீ மேஜர் பார்ட்ஸ் ஃபார்மிங் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஏர்வே லங்ஸ் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த சுவாச மண்டலத்தை உருவாக்குது ஏர்வேனா சுவாச வழி லங்ஸ்னா நுரையீரல் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனா சுவாச தசைகள் சரிங்களா இதுலேயும் சில படிநிலைகள் கொடுத்துருக்காங்க நேசோட்ரில்ஸ் நேசல் கேவிட்டி ஃபேரனைக்ஸ் லேரனைக்ஸ் ட்ரக்கியா பிராங்கி பிராங்கியோல்ஸ் ஆல்வோலை சரி அதில் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்ஸில் நான் உங்களுக்கு ஒன்றுனா விளக்குறேன் ஃபஸ்ட்டு நேசோட்ரில்ஸ்னா நாசி துவாரம் நேசல் கேவிட்டினா நாசி குழி அப்புறம் ஃபேரனைக்ஸ்னா தொண்டை லேரனிக்ஸ்னா குரல் வளை ட்ரக்கியானா மூச்சுக்குழல் அப்புறம் லெஃப்ட் லங் ரைட் லங் அப்படின்னா ரைட் லங்னா வலது நுரையீரல் லெஃப்ட் லங்னா இடது நுரையீரல் பிராங்கி மூச்சுக்கிளை குழல் பிராங்கியோல்ஸ் மூச்சு சிறுகுழல்
அல்வோலை மூச்சு சிற்றறை டயாபிரம் அப்படிங்கிறது வந்து உதர விதானம் சரிங்களா அதை பற்றி கீழே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமானுக்கு பீப்புள் சஃபர் டியூ டு ஸ்மோக் ஸ்மோக் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைட் ஏ டாக்ஸிக் கேஸ் பீப்புள் வென் என்கல்ஃப் இன் ஸ்மோக் ஆன் ஃபயர் டை டியூ டு சஃபகேஷன் அதாவது ஸ்மோக் அப்படிங்கிறது புகைப்பிடித்தல் சரிங்களா நம்மளுக்கு புகைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு அதில் வெளிவரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு ஒரு நச்சுத்தன்மை உள்ள வாயுவாக இருக்குது நிறைய இடங்களில் தீ பிடிக்கும் போது அதில் வெளிவரக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடினால நிறைய பேர் மூச்சு திணறலாகி டை உயிரை விடுறாங்க சரிங்களா அடுத்து இது என்னென்னா சீட் குவைண்ட்லி ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது சீட் குவைண்ட்லி அண்ட் கவுண்ட் ஹவு மெனி டைம்ஸ் யூ ப்ரீத் பர் மினிட் ஆன் அண்ட் ஆவரேஜ் வி ப்ரீத் 16 to 18 டைம்ஸ் பெர் மினிட் கேன் யூ கெஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ப்ரீத் இன் எ டே ஆன் அண்ட் ஆவரேஜ் வி ப்ரீத் மோர் தென் 20,000 டைம்ஸ் இன் எ டே அதாவது உட்கார்ந்து கவுண்ட் பண்ணணுமா எதை நாம் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சுவாசிக்கிறோம் எத்தனை தடவை சுவாசிக்கிறோம் 16 to 18 தடவை சுவாசிக்கிறோம் சரிங்களா அப்போ ஒரு நாளைக்கே 20,000 டைம்ஸ்க்கு மேலே நம்ம சுவாசிக்கிறோம் சரிங்களா அடுத்து ஏர்வே சுவாச வழி த ஏர்வே இன்க்ளூட்ஸ் த நாசல் கேவிட்டி ஃபேரனிக்ஸ் லேரனிக்ஸ் ட்ரக்கியா பிராங்கி அண்ட் பிராங்கியோல் இட் கேரிஸ் ஏர் பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த சரௌண்டிங் அதாவது இந்த சுவாச வழி எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா நாசிக்குழி தொண்டை மூச்சு குரல் வளை அப்புறம் வந்து மூச்சுக்குழல் மூச்சுக்கிளை குழல் இது சேர்ந்தது தான் இந்த சுவாச வழி இது வந்து நம்ம சுற்றுப்புறத்திலிருந்து நம்ம காற்றை வந்து நுரையீரல் வழியாக உள்ளே எடுத்து செல்லுது வெளியேற்றவும் பயன்படுது அடுத்து லங்ஸ் நுரையீரலை பற்றி பார்க்க போகிறோம் த லங்ஸ் ஆர் த பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அந்த நுரையீரல் தான் இந்த சுவாச மண்டலத்தோட முதன்மையான உறுப்பு தே ஆர் பேட் கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ் அது கூம்பு வடிவம் உடையதாக இருக்குது தே ஆர் லொக்கேட்டட் இன் த தொராசிக் சாம்பர் ரிப் கேஜ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஹார்ட் அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு நடுவில் நம்ம முதுகெலும்பு தொடரில் ரெண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த நுரையீரலானது இருக்குது சரிங்களா அடுத்து மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சுவாச தசைகள் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட் டயப்ரம் அண்ட் இன்ட்ரகோஸ்டல் மசில்ஸ் தே ஹெல்ப் டு புஷ் த ஏர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் டியூரிங் ப்ரீத்திங் அதாவது இந்த சுவாச தசைகள் எதெல்லாம் சேர்ந்ததுன்னா டயப்ரம் அண்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அதாவது உதர விதானமும் உட்புற தசைகள் விலா எலும்பு தசைகள்னு சொல்லுவோம் அது சேர்ந்ததுதான் இந்த சுவாச தசைகள் நம்ம விலா எலும்புக்கு கீழே இருக்குது தசைகள் அது என்ன செய்யுதுன்னா நுரையீரலுக்கு காற்றை உள்ளே இழுக்குது புஷ் அண்ட் ஏர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் டியூரிங் ப்ரீத்திங் உள்ளே இழுக்குது வெளியேற்றவும் அந்த தசைகள் தான் நம்மளுக்கு செயல்படுது அடுத்து டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா ஏர் பொல்யூஷன் காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் ஏர் பொல்யூஷன்னா காற்று மாசுபடுதல் அந்த காற்று மாசுபடுதல் நம்மளுக்கு நிறைய சுவாச நோய்கள் ஏற்பட காரணமாக இருக்குது ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர் புகைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் சரி இன்னைக்கு நாம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்தாச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா இந்த இவ்வளோ நேரம் நான் நடத்தினதை நல்லா ரீட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த அண்டர்லைன் பண்ண வேடை வந்து நான் வந்து தமிழ் அர்த்தமும் சொல்லியிருக்கேன் அப்போ உங்கள் நோட்டில் எல்லாருமே ஆர்கன் சிஸ்டம் தலை போட்டுக்கிடுங்க நியூ வேர்ட்ஸ் லெசன் 1 ஆர்கன் சிஸ்டம் தலை போட்டுங்க நியூ வேர்ட்ஸ்னு போட்டு இந்த அண்டர்லைன் பண்ண வேடை மட்டும் எல்லோரும் எழுதி அதனோட தமிழ் மீனிங்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த தமிழ் மீனிங்கே எழுதுங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்